ஹாய், ஹலோ டு எவ்ரி ஒன். தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் ஆட்டோகேல டைமென்ஷன் டூல் பார் வைஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, டைமென்ஷன் பிக் பண்ணி அப்படின்னா அதில் நம்ம இப்போ பேஸ் லைன் வேலும் பார்த்துருப்போம். ஓகேங்களா, சரி, பேஸ் லைன் வேலும் பார்த்துருப்போம். சரி, இந்த பேஸ் லைனே இன்னொரு டைம் நம்ம கிளியராக பார்ப்போம். ஓகேவா, சேம். இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு 20 feet நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, 20 feet சுற்றி 20 feet கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, என்னாண்டியும் ஒரு 20 feet. ஓகே, 20 feet கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு திருப்பி கிராஸில் 20 feet, அதேமாதிரி மேலே போய் க்ளோஸ் ஆகுது இல்லை, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 feet நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, 20 feet ஃபுல்லாக கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எகைன் ஆஃப்செட் நான் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஆஃப்செட் கொடுத்துட்டு ஒரு சம் ஃபீட்டில் நான் டிசைன் பண்ணிக்கிறேன். ஒரு 8 feet இல்லை 6 feet நான் பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா 8 feet வச்சுக்கிறேன். ஓகேவா, திருப்பி ஒரு 8 feet நான் பிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ திரும்பி பவுண்ட்ரி போட்டு இங்கே 8 feet ஆஃப்செட் நான் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இது இதை டைமென்ஷன் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் லைன் வந்து கரெக்டாக விசி புரியும் உங்களுக்கு. இப்போ பேஸ் லைன் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு லீனியர் நீங்கள் எடுத்துக்கணும். லீனியர் எடுத்துகிட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு டைமென்ஷன் வரும் என்ன பண்ணுறேன், பிக் பண்ணிக்கிறேன். 8 feet வருதுங்களா, கரெக்டாக? ஓகேவா, சேம். இப்போ திருப்பி நான் டைமென்ஷன் பண்ணுறப்ப என்ன 8 feet கொடுத்தோம், ஆனால் அப்படி வராது உங்களுக்கு, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே தான் வரும். அகைன் பேஸ் லைன் கொடுத்தா அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து இன்னொரு 8 இன்னொரு 8 டோட்டலாக 16 feet இதுமாதிரி தான் விசிபிள் ஆகும். ஓகேவா, திருப்பி லாஸ்ட்டாக வரப்போ இன்னொன்று வந்து ஒரு 3 feet. ஓகே, 4 feet. ஓகே, 20 feet உங்களுக்கு. ஓகேவா, இதுமாதிரி தான் விசிபிள் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா பேஸ் லைன் சொல்லுவோம். ஸ்டார்டிங் வந்து 8 feet, திருப்பி அடுத்த ஒரு 8 feet தான் கொடுத்துருக்கோம், ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து தான் உங்களுக்கு எடுத்துக்கும். ஓகே, அதான் பேஸ் லைன். பேஸ் நீங்கள் எங்கே கொடுக்குறீங்களோ அங்கேருந்து தான் எல்லாமே எடுத்துக்கும். ஓகேவா, லாஸ்ட்டாக முடியாது 20 feet, அதாவது லைனோட எண்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரும் 20 feet தானே, இதுதான் பார்த்தீங்கன்னா பேஸ் லைன் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ. சேம் இதே கான்செப்ட் தான், உங்களுக்கு தனித்தனி செப்பரேட் எல்லாமட்டும் காமிக்கும். ஓகேவா, சேம் அகைன் நான் லைன் எடுத்துக்கிறேன். லைன் எடுத்துகிட்டு அதே 20 feet நான் டிசைன் பண்ணிக்கிறேன் சுற்றிலையுமே. ஓகேவா, 20 feet 20 அண்ட் அகைன் க்ராஸ்லையும் பார்த்தீங்கன்னா 20 feet அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 feet நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, கொடுத்துட்டேன் அப்படின்னா எஸ்கேப் கொடுத்துட்டு இங்கே நான் ஆஃப்செட் எடுத்துகிட்டு ஒரு 6 feet ஆர் 8 feet நான் இது வேணுமோ அதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். 6 feet நான் கொடுத்துக்கிறேன். சேம் இப்போ இங்கேருந்து அவர் அண்ணாட திருப்பியும் ஓகேவா ரைட் சைடில் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டேன் அப்படின்னா பிக் ஆகிடுச்சா. இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் கண்டினியூ லைன் செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி டைமென்ஷனில் போயிட்டு லீனியர் நீங்கள் ஃபஸ்ட்டு பிக் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் வரும் எங்கள் எவ்வளோ 6 feet நான் கொடுத்தேன்னா அந்த 6 feet உங்களுக்கு கரெக்டாக விசிபிள் ஆகும். இதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வந்து செப்பரேட் செப்பரேட்டாக டைமென்ஷன் வந்து விசிபிள் ஆகும். கண்டினியூ கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேம் இது ஒரு 6 feet அண்ட் அகைன் அண்ணாண்ட எவ்வளோ ஃபீட் இருக்குது, ஒரு 8 feet இருக்குது. ஓகேவா, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 feet உங்களுக்கு. இதுமாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக காமிக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு சொல்லுவோம். பேஸ் லைனில் அப்படி வராது. ஓகேவா, பேஸ் லைனுக்கு ஆப்போசிட் அப்படி. பேஸ் லைன் வந்து டோட்டலாக வரும் உங்களுக்கு ஸ்டார்டிங் டு எண்டிங், இங்கே வந்து செப்பரேட் செப்பரேட்டாக வரும். ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு சொல்லுவோம். ஓகேவா, பேஸ் லைன் கண்டினியூ, அது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்ட் தான், ஒரே கான்செப்ட் தான். ஆனால் எங்கேருந்து டைமென்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஓகேவா, சேம் இதுதான் பார்த்தீங்கன்னா கண்டினியூன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். டைமென்ஷன் ஸ்பேஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நான் டைமென்ஷன் எடுத்திருக்கேன்ல, இந்த டைமென்ஷனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு இது மேலேயே ஓவர் ஹெட் ஆன மாதிரி இருக்குது. ஓகேவா, எழுதின மாதிரி எழுதியிருக்கும் 16 feet, அதுமாரி 20 feet வந்து அப்ளை ஆயிருக்கு, அதுக்காக இந்த கான்செப்ட். ஓகேவா, சேம் டின் ஸ்பேஸ் போயிட்டீங்க அப்படின்னா ஓகேவா, சேம் மூக்குள்ளே பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அப்படி பண்ணுறது பதிலாக அதுக்குன்னு தனியாக ஆப்ஷனே கொடுத்துருவாங்க. ஓகேவா, டின் ஸ்பேஸ்னு சொல்லிட்டு டிம் பிரேக்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கெலாம் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, டைமென்ஷன் போய்க்கோங்க, அதில் டைமென்ஷன் ஸ்பேஸ்ன்னு இருக்கும், அதை பிக் பண்ணிவிட்டு டைமென்ஷனவோ அந்த டைமென்ஷன் ப்ளஸ் எகைன் அது எதோட கோயின்சிடன்ஸ் ஆகுதோ அந்த டைமென்ஷன். இந்த 20 feet நான் பிக் பண்ணிட்டேன். பிக் பண்ணிட்டு திருப்பி அந்த 16 feet இருக்கு பார்த்தீங்களா, அதை பிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்தனும் என்ன கேட்குது உங்களுக்கு, ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு விசிபிள் ஆகும், அதாவது ஆட்டோவா அதே மூவ் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ என்னாச்சு, சேஞ்சஸ் ஆச்சா, இந்த 16 feetுங்கிறது உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் காமிச்சிருச்சு. ஓகேவா, இதே டைமென்ஷன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஓகேவா, செலக்ட் பேஸ் டைமென்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், எங்கள் 20 feet தான் மூவ் ஆகணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆட்டோனா அதே மூவ் ஆகிரும் உங்களுக்கு. ஓகேவா, இல்லை எங்களுக்கு 10 feet வேணும், கீழே வேணும், மேலே வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆச்சா, 16 feetுங்கிறது கொஞ்சம் மேலே போயிருக்கு. இன்னும் மேலே வேணும் அப்படின்னா ஒரு 30 feet 40 feet கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மேலே போகும். ஓகே, ஆட்டோவும் கொடுத்தீங்க அப்படின்னா டோட்டலாக மேலே சேஞ்சஸ் ஆயிரும். இல்லை இன்ச்சு பை இன்ச்சாக நான் வரணும் அப்படின்னா இதுமாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா டிம் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, அதாவது டைமென்ஷன் ஸ்பேஸ். ஓகேவா, இப்போ 16 20 கொடுத்துட்டு ஆட்டோன் கொடுத்துட்டு அப்படின்னா ஜஸ்ட் மேலே போயிடுச்சு. இது தனி 8 அது 16 இதான் 20 அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ஸ்பேஸ். ஓகேவா, இந்த கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய பிளான் நான் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் எல்லாமே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் பிரேக். இந்த டைமென்ஷன் பிரேக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு ஆர்க் நான் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆர்க்கில் டைமென்ஷன் பண்ணி பார்ப்பேன், அப்போ வந்து வேற ஒரு லைன் வந்து கோஇன்சிடென்ஸ் ஆகும்.
ஓகேவா, அந்த லைனும் இந்த லைனும் எனக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த என்ன பண்ணுறோம், டைமென்ஷன் பிரேக்குங்கிறது பண்ணுறோம். ஓகேவா, ஒரு லைன் மாதிரி இன்னொரு ஆர்க் வந்து கிராஸ் ஆகிறப்ப என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு இது கன்ஃபியூஷன்ஸ் ஆகும். அதுக்காக என்ன பண்ணுறோம், அதுக்கு வந்து ஒரு கேப் மாரி கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த பிரேக், டைமென்ஷன் பிரேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, சேம் டைமென்ஷனில் டைமென்ஷன் பிரேக் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பட் இங்கே எல்லாமே உங்களுக்கு பிரேக்காகி தான் இருக்கு ஆல்ரெடி. ஓகேவா, கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். பிக் பண்ணிவிட்டு இந்த இதையும் மேலே இருக்க இதையும் நான் பிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா சேம் என்னாச்சு, உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் நடக்கலை. ஓகேவா, சேம் நீ ஒரு ஆர்க்கு இது வந்து தனியாக தான் உங்களுக்கு இருக்குது, 16 feet நம்ம என்ன வந்து ஆட்டோ கொடுத்தோம்ல, அதனால மேலே போய் உங்களுக்கு பிக் ஆகிடுச்சு. ஓகேவா, சேம் இதுமாரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆர்க் டிசைன் பண்ணி நீங்கள் அதை டைமென்ஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, சேம் இப்போ ரஃபர் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, சேம் சேம் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. டைமென்ஷன் பிரேக் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைமென்ஷனு ஓகே, அண்ட் அகைன் மேலே இருக்கிற லைன் என்னென்ன வந்து கிராஸ் ஆகிடுச்சு, கேப் வந்துருக்கு. ஆனால் மேலே வந்து நம்ம ஸ்ட்ரீட்டை வெர்டிக்கல் வருது பார்த்தீங்களா, அந்த லைன் வந்து உங்களுக்கு கிராஸ் ஆகலை. கிராஸ் ஆகலன்னா கேப் வந்து கிரியேட் ஆகலை. ஓகேவா, அதனால் என்ன பண்ணலாம், இதேமாரி சின்ன இது ஆட்டோ பண்ணதுனால அது உங்களுக்கு ஆகலை. ஓகேவா, இதேமாரி இருக்கப்போ நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம என்ன பண்ணி ஸ்ட்ரெச் தான் பண்ண முடியும். ஸ்ட்ரெச் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, சேம் என்டர் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், வேறு ஒரு எலமெண்ட் போட்டுக்குள்ளே ட்ரை பண்ணலாம். ஓகேவா, சேம் டைமென்ஷன் பிரேக்ங்கிறது ரெண்டு கோயின்சிடன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கேப் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு யூஸ் பண்ணுற டூல், அவ்வளோதான். ஓகே, இதுவே கிரீன் கலர் டாட் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ வந்து ஒரு ஆர்க் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா ஆர்க் கொடுத்துட்டு சும்மா ரஃபோர் ஆர்க் டிசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த ஆர்க் நான் டைமென்ஷன் பண்ணுறப்ப அப்போ என்ன பண்ணுறேன், ஆர்க்லேருந்து வந்து டைமென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா, சேம் லீனியர்களும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு சேம் இங்கேருந்து நான் இங்கே பிக் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகேவா, ஜஸ்ட் பிக் பண்ண அப்படின்னா அதோட இது வந்து காமிச்சிச்சு. பட் நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், இப்போ டைமென்ஷன் காமிக்கிறப்ப இது ரெண்டு என்னாச்சு, கோயின்சிடன்ஸ் ஆச்சா, இதை வந்து என்ன பண்ணும், பிரேக் பண்ணணும். அதுதான் டைமென்ஷன் பிரேக். பிக் பண்ணிட்டு டைமென்ஷன் என்னவோ அதையும் மேலே இருக்கிற லைனையும் நான் பிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு என்னாச்சு, என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வந்து அங்கே கிரியேட் ஆச்சா, மீன் வந்து ஒரே லைனாக இருந்துச்சு, இப்போ வந்து டிவைட் ஆயிடுச்சு. டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா பிரேக் ஆயிடுச்சு, ஏன்னா அங்கே வந்து ஆல்ரெடி ஒரு லைன் வருது. ஓகேவா, அதனால என்னாச்சு, டைமென்ஷன் பிரேக் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா, சேம் இதேமாரி கோயின்சிடன்ஸாக ஆனிச்சு அப்படின்னா இந்த டைமென்ஷன் பிரேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டைமென்ஷன் பிரேக்ங்கிறது இந்த கான்செப்ட் தான். உங்களுக்கு பிக் பண்ணிவிட்டு திருப்பி எந்த லைன் கோயின்சிடன்ஸ் ஆகுதோ ரெண்டு லைனையும் நீங்கள் பிக் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுமாரி விசிபிள் ஆகும். ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் பிரேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, சேம் டுடே வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமென்ஷன் ஸ்பேஸு, பேஸ் லைன், கண்டினியூ, ஓகேவா, டைமென்ஷன் ஸ்பேஸ், டைமென்ஷன் பிரேக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருக்கோம். ஓகேவா, சேம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்க மல்டிமீட்டர்னா என்ன, டாலரன்ஸ், சென்டர் மார்க், இதையும் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, டைமென்ஷன் ஸ்பேஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ, அதாவது ஒரு டைமென்ஷன் மேலே இன்னொரு டைமென்ஷன் வந்து இருக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. பிரேக்குங்கிறது அது கோயின்சிடன்ஸ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக. ஓகேவா, இது எல்லாமே சின்ன சின்ன கான்செப்ட் தான். ஓகேவா, அதாவது டயக்ராம் ஒர்க் நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். ஓகேவா, நம்ம வீடியோஸ் பாருங்கள், நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.